नोकी सटमें नमे प्रचार पय द्रावण कल सटमें अचार पय नमे तर अभी ना कमी उत्तम कले पदकोले इलाके प्रचार मीन पैणते तुंग मणि कई पड़ी वि प्रचार पैणते मूंव कणि इवे पद मणि अड़ कई पड़ी वजी विण अब मत कई पड़ी विवा वीटक पेड़वा आना नहीं वीट के पोमाटी नहीं तिर प्रचार पड़े पोरी अब कई नम्बे कलगतर ना से वरवे का तुम्हे आदरवे द्रावण मुन्े कल्क तेवर तदरवे निका ना एपड़ी निकाम कंपा ना एल निकल पंगे ना पवे अब अदमारी कड़सि ना पद मणि अलव विड़न अं एल निकल मीन एल निकी मुड़ ना से मणि और मणि अगर कावल तुम वो कट कंजी कयकूट पंगे मैं कंट्रोल अमित्शा चेन्नारूटा अमित्शा रोट इन विधान कावल तुम कमित्शा अतिमकारा कई पड़ी अब सर अब गवर्नमेंट फंक्शन अब नाम कैट कोरोना तरीमें नम्बर कल उदयनिधि निकलचना नम्बर कलकूड़ा अब कोरोना तरीमेंसी उड़ाकूटर केवल विषय अमित्शा बाजे तेवर उना वरवे अतिमकार अधिकमें बाजार इप्ली पत् नावल एपड़ाव मुड़क प्रचार पैणते मुड़क अंतोड़ कत ना तड़े नानक मूणा मुड़चे तेवर के तलेपेस कैटें इतमी प्रचारमे पड़ोमाटा एल इतम कड़क वो काटें वर निकस मुझे ना वो प्रचार मुड़च तिरपी तुंगा अब तेवर चले द्रावण मुन कम मुनवे पिन्वकूड़ा नहीं उन्े प्रचार पैदी भयपड़कूड़ा अब अब ना नार्तन इे तिरवारूर नमे तेवरवर
உங்களுக்கு தெரியும் அந்த நெஞ்சுக்கிணியில் எழுதியிருக்காரு. தலைவர் அவர்கள் இங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கணும் அப்படின்னு, இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கும் பொழுது கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க, சேர்த்துக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ தலைவர் அவர் சொன்னது, நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா இங்கே இருக்கிற கமலாலயத்தில் போய் குளத்தில் போய் நான் குதிச்சிருவேன் அப்படின்னு. அப்போ அந்த ஹெட்மாஸ்டர் வந்து, என்னப்பா இந்த பையன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறான், அதனால் நம்ம சேர்த்துப்போம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கலைஞர் அவர்கள் இங்கே திருவாரூர் பகுதியில் இந்த குளத்தில் கமலாலயம் அந்த குளத்திலே வந்து நீச்சல் அடித்து அவருடைய நண்பர் திரு தென்னன் தாத்தா அவர்கள் அவரோட சேர்ந்து நீச்சல் போய் போய் பழகிட்டு இருக்கும் பொழுது பாதி தூரம் தாண்டி விட்டு திரு தென்னன் தாத்தா அவர்கள், இல்லை எனக்கு என்னால் முடியல, நம்ம திரும்பி போயிருந்தோமா, என்னால் முழுசாக வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது தலைவர் அவர்கள் சொன்னாங்க, நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் தான் பின்னாடி போக வேண்டிய தூரமோ, பின்னாடி போகிறதுக்கு பதிலாக நம்ம முன்னாடி போவோம், நம்ம வச்ச எடுத்த எடுத்த பணியை முடிக்காமல் நம்ம திரும்பக்கூடாது என்று சொன்னவர் நம்முடைய தலைவர். அந்த வழியிலே நம்முடைய தலைவர் அவர்கள் அவருடைய அறிவுறுத்தல் பேரில் இந்த பிரச்சார பயணத்தை விடியலை நோக்கி இந்த தலைவருடைய குரலாய் தமிழகம் முழுவதும் 100 நாட்கள், நான் முதல் கட்டமாக 10 நாட்கள், கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் பேச்சாளர்கள்லாம் நேற்று 2 நாட்கள் முன்பு எல்லாரும் அவங்களுடைய பிரச்சார பயணத்தை துவங்கிட்டாங்க. செல்ற இடமெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி, அந்த எழுச்சி, அந்த ஆரவாரம், அந்த ஆதரவு, அவங்களுடைய அந்த மகிழ்ச்சி, அவங்க என்ன பார்த்து வரவேற்பு கொடுக்குற விதம், இதையெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்த சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய தலைவர் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக கண்டிப்பாக அமர்வார்கள், அந்த முடிவை தமிழக மக்கள் எடுத்து விட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போ யாராவது கேள்வி கேட்கணும்னா நீங்கள் ஏதாவது கேளுங்க. செகண்ட் இயர் படிக்கிற பாரத் காலேஜில், நீங்கள் 10 நாள் டெல்டா மாவட்டத்தில் வந்து பயணம் செஞ்சுருக்கீங்க சார், உங்களோட அனுபவம் எங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அதாம்மா, முதல் 3 நாள் காலையில் முதல் நிகழ்ச்சியிலே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பேசுனீங்கன்னா கைது அப்படின்னு, மைக்கு பிடிச்சி பேசுனா கைது அப்படின்னு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் முதல் 3 நாள் கைதானேன். அதன் பிறகு மக்களை போய் சந்திக்கும் பொழுது அவங்களுடைய அந்த எழுச்சியையும் அவங்களுடைய அன்பையும் பார்க்கும்போது அது தானாக ஒரு எனர்ஜி வந்து மீண்டும் மீண்டும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு போ அந்த கண்டி தொடர்ச்சியாக மீனவர்கள் 2வது நாளே வந்து நான் போகும்போது அக்கரைப்பேட்டைங்கிற அந்த நாகை மாவட்டத்தில் அன்றைக்கு உலக மீனவர்கள் தினம், அவர்களோடு போய் நான் அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் என்னுடைய அவங்களோட நான் பயணித்தேன். அதேபோல் தொடர்ந்து விவசாயிகள், நெசவாளர்கள், இப்படி தொடர்ச்சியாக அவங்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே சென்றிருக்கும்போது தானாக அந்த மக்கள் எழுச்சி, கழகத்தினர் எங்கே போனாலும் வரவேற்பு கொடுப்பாங்க, அது தானாக வந்து வரவேற்பாங்க. ஆனால் இந்த முறை நான் எப்படி சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு போகும்போது தமிழகம் எங்குமே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பார்த்தனோ, அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த பிரச்சார பயணத்திலும் அதே எழுச்சியை தான் நான் பார்க்கிறேன். இதற்காக நான் மீண்டும் மீண்டும் என்னை வரவேற்ற அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். எனது பேர் டிஎம் சுஷ்மிதா, நான் பாரத் கல்வியியல் கல்லூரியில் 2வது ஆண்டு பிஎட் பயின்று வருகிறேன். திமுக ஆட்சியில் உள்ளபோது டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எங்களது திருவாரூர் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரியும் மத்திய பல்கலைக்கழகமும் அமைத்து வைத்தார்கள். அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதே போன்று வரும் திமுக ஆட்சியில் எங்களது மாவட்டத்திற்கு சட்ட கல்லூரியை துவங்கி வைப்பீர்களா ஐயா? திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கலைஞர் அரசு இந்த திருவாரூருக்கு செய்த சாதனைகள் அத்தனையுமே உங்களுக்கு தெரியும். மக்களுடைய தேவையை அறிந்து இந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த திருவாரூரை தனியாக ஒரு மாவட்டமாக அறிவித்ததும் நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை ஏற்று நான் இந்த 10 நாட்களாக மக்களை சந்தித்து, பல்வேறு தரப்பான மக்களை சந்தித்து அவருடைய வேதனைகள், அவருடைய கோரிக்கைகளையும் கேட்டு அவருடைய மனுக்களையெல்லாம் பெற்றிருக்கிறேன். அதேபோல் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு,
அதுவும் தமிழ்நாடு முழுக்க பயணித்துக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய அந்த கோரிக்கையை நான் தலைவர் இடத்திலே வைத்து, திருவாரூர்னா கண்டிப்பாக தலைவர் அவர்கள் செய்வார். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கலைவாணன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை நான் தலைவர் இடத்திலே எடுத்து வைக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி. பியூ சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறேன். என் பேர் பத்மஸ்ரீ பிரியா. இது நான் பியூ சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறதுல எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா நீட் எக்ஸாமில் ஒத்துக்கவே இல்லை. நான் அதை மீறி தான் படிக்கிறேன். இப்போ நீட் எக்ஸாம்னால இப்போ எதுவும் மத்திய அரசு வந்து மத்திய அரசு வந்து தரவிக்கிறாங்க ஒன்று ஒன்றுலையும். அது வந்து நான் மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்? இந்த அதிமுக அரசும் ஃபாசிச பாஜக அரசும் தொடர்ந்து ஒரு தரப்பினர் மட்டும் பழிவாங்கவில்லை. நீட்டை கொண்டு வந்து மருத்துவர்கள் மாணவர்களுடைய மருத்துவ கனவையும் தொடர்ந்து சிதைச்சிட்டு வராங்க. கடந்த 3 ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த வரைக்கும் தலைவர் அவர்கள் நீட்டை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த அம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் வர முடியவில்லை. ஆனால் பாஜகவுடைய அந்த அழுத்தத்தினால் இந்த அடிமை அதிமுக ஆட்சி இந்த நீட்டை தமிழகத்தில் அனுமதித்து தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் மட்டும் 15 மாணவர்கள் இந்த நீட்டுடைய இந்த தொல்லையால் உயிரிழந்துள்ளார். நீட்டின் பயங்கரத்தினால் பயத்தினால் அதாவது கிராமப்புறங்களிலிருந்து மாணவர்கள் மருத்துவராக ஆகிற அந்த கனவை தகர்த்துகிறது தான் இந்த நீட். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நீட்டை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறது. நாம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக தமிழகத்திலே நீட் தேர்வு இருக்காது. நம்முடைய தலைவர் அறிவித்திருக்கிறார். உடனே சொல்கிறாங்க, அது எப்படி எங்களால் பண்ண முடியல, நீங்கள் மட்டும் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு. நம்முடைய தலைவர் அவர்கள் கண்டிப்பாக சட்ட போராட்டத்தை நடத்தி அந்த நீட் என்ற திட்டத்தை நீட் என்ற அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கண்டிப்பாக தடை செய்து அதிலிருந்து மாணவர்களுக்கு ஒரு விடுவு காலம் கண்டிப்பாக வரும். அனிதாவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15-16 மாணவர்கள் வருட வருடம் 3-4 மாணவர்கள் இந்த நீட் தேர்வினால் மருத்துவராகும் அந்த கனவை தகர்த்ததினால் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் ஆக முடியலையே அப்படிங்கிற அந்த சோகத்தில் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். மாணவர்களாகிய உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, தொடர்ந்து படியுங்கள். உங்களுடைய மருத்துவர் கனவை நம்முடைய தலைவர் அவர்கள் முதல்வரான பின்பு கண்டிப்பாக நீட்டை ஒழித்து மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன்மா. நன்றிமா. விடியலை நோக்கி வெற்றி பயணத்தின் கதாநாயகனுக்கு வணக்கம். என் பேர் வி எம் அண்ணாதுரை, திருவாரூர் ரோட்டரி கிளப் ஆஃப் மிட்டவுனில் சார்ட்டர் பிரசிடென்ட். திருவாரூருக்காக ரெண்டுக்கு உங்கள்கிட்ட அடுத்ததை நீங்கள் செய்யணுங்கிற வேண்டுகோளை வைக்கிறேன். திருவாரூருக்கு ரிங் ரோடு, ஆஃப் ரிங் ரோடு, ஃபுல் ரிங் ரோடு வந்துச்சு. ஃபுல் ரிங் ரோடு அப்படியே நிற்கிது. அதுக்கு ரிங் ரோடு கொடுத்தா திருவாரூர் நல்ல வளர்ச்சி அடையும். இது தலைவர் பிறந்த ஊர், இது ஆன்மீக ஸ்தலம் வேற. வெற்றி பயணத்தில் நான் என்னோடய கோரிக்கை இது ஒன்று. அடுத்து மின் தகன மையம் திருவாரூரில் தொடங்கி அப்படியே நிற்கிது. இதை ரெண்டும் செஞ்சு கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக தலைவர் இடத்துல நான் எடுத்து சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் என்று நினைக்கிறேன், நம்புகிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் காலை கதிரவன், பாரத் குரூப் ஆஃப் காலேஜோடைய சேர்மன். நான் ரெண்டு கேள்வியை உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தனியார் கல்லூரிகளும் தனியார் பள்ளிகளும் கிட்டத்தட்ட 5000-க்கு மேற்பட்ட கல்லூரிகள் செயல்படுகின்றன. அதில் கிட்டத்தட்ட 100,000 ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கென்று தனி நலவாரியம் அமைக்கப்படுமா? முதல் கொஸ்டின். இரண்டாவது, 2012 முதல் SC/ST பிரிவை சேர்ந்த 60,00,000 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது.
அதை இந்த பாசிசா பாஜக அரசு நிறுத்துவதாக அறிவித்துள்ளது அதனை தொடர்ந்து வழங்குவதற்கு அறிவுறுத்தீர்களா அப்படி இல்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநில நிதியிலிருந்து அதை தொடர்ந்து கொடுப்பதற்கு வழிவகை செய்வீர்களா கண்டிப்பாக நீங்கள் வைத்த இரண்டு கோரிக்கைகளையும் நான் உருவாக்கி கொண்டு தலைவர் இடத்திலே கண்டிப்பாக எடுத்து சொல்லி கண்டிப்பாக அந்த நலவாரியம் அமைக்கும் பணியையும் சரி அதே போல் அந்த எஸ்டிஎஸ்சி எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகை கல்வி உதவித்தொகை தானே சொல்கிறீங்க கல்வி உதவித்தொகை கண்டிப்பாக நம்முடைய கழக ஆட்சியிலே வழங்கப்படும் தலைவரிடத்திலே நீங்கள் சொன்ன கோரிக்கைகளை நான் எடுத்து வைத்து அது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த நான் என்னுடைய முயற்சியை கண்டிப்பாக இந்த வேற ஏதாவது கேள்வி கேட்கணுமா ஹலோ வணக்கம் விடியலை நோக்கிய இளஞ்சூரியனுக்கு வணக்கம் ரொட்டேரியன் என்ஜினியர் சூரிய பிரகாஷ் அப்புறம் மன்னார்குடி இன்றைக்கி வேலைவாய்ப்பு துறையில் விவசாயத்துக்கு அடுத்த துறையாக இருக்கிறதே கட்டுமானத்துறை இந்த கட்டுமானத்துறையில் பொருள்களின் விலையேற்றம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்குள் அடங்காதனால பெரு தொழிலாளிகள் வந்து வேலைவாய்ப்பை அடிக்கடி இழக்கிறாங்க அது மட்டும் இல்லை அரசாங்கமும் பார்த்திங்கன்னா பெரிய நிதியை வந்து இந்த கட்டுமானத்துறைக்கு செலவு செஞ்சு நலத்திட்டங்களை கொடுக்குறாங்க தனியார் செய்கிறாங்க பொதுமக்கள் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த டீசல் பெட்ரோல் இந்த ரெண்டு ஏற்ற விலையை பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா வாடகை ஏற்றுனா இறக்க மாட்டாங்க எப்போதுமே ஒரு சராசரியாக உள்ள பிரச்சனை இதை இந்த அரசாங்கம் வந்து கையில் எடுத்துக்கிட்டு செய்யணும் அதுக்கு உங்களுடைய பதிலை எதிர்பார்க்குறேன் ரெண்டு நம்ம கழக தலைவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்து சொல்கிறேன் ஏன்னா சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணுறப்ப அதுக்குன்னு ஒரு அணியை அமைச்சிருக்காங்க அதுக்கு வந்து கழகத்துக்கு எதுக்குமே முன்னோடிக்கிறது கழகம் அதுக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் அதுலேயும் இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளையோ இதுலேயுமே சரியாக வந்து அவங்க வந்து பராமரிக்கல தூர்வாரப்படலை கணக்கில் இருக்குது ஆனால் செயல்படுத்தலை அதனால தான் இந்த வெள்ளம் தொடர்ந்து வருது அதுக்கும் நம்ம ஆட்சி தீர்வு காணுமா அதுக்கும் அதையும் கேள்வியை வச்சு விடையை கேட்குறேன் நன்றி 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 முதல்ல இந்தியாவிலேயே சுற்றுச்சூழல்னு ஒரு அணியை உருவாக்கி அதற்கு நிர்வாகிகளை அமைத்திருக்கிற நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் நான் இளைஞரணி செயலாளராக அந்த பொறுப்பை ஏற்றவுடன் என்னுடைய முதல் அமைப்பாளர் கூட்டத்திலே நான் நிறைவேற்றிய நாங்கள்லாம் சேர்ந்து அமைப்பாளர்கள் துணைப்பாளர்கள் சேர்ந்து நிறைவேற்றிய தீர்மானமும் தமிழகத்துடைய இந்த பராமரிக்காமல் இருக்கக்கூடிய அத்தனை குளங்களையும் தூர்வாட வேண்டும் என்றது என்னுடைய இளைஞரணி அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளரும் அந்த பணிகளில் ஈடுபட்டாங்க இப்பொழுது நான் சுற்றுப்பயணம் செல்லும்போது மழை பெய்து அந்த இடங்கள்லாம் நல்ல செழுமையாக இருக்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு கிடைத்த பெரிய ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன் இந்த டெல்டா மாவட்டத்திலே கடந்த 10 நாட்களாக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் நேற்று விவசாயிகளை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டேன் நாம் இங்கே விவசாயிகளை சந்தித்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தான் டெல்லியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க செய்திகளில் படிச்சிருப்பீங்க டெல்லியில் கிட்டத்தட்ட 1000-2000 பேர் கிடையாது கிட்டத்தட்ட 1 கோடி விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா எதற்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரியுமா 3 சட்டங்கள் இந்த பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 சட்டங்கள் அந்த 3 சட்டங்களை நிறைவேற்றும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது இந்த சட்டங்கள் வந்தால் கண்டிப்பாக நம்முடைய விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுவாங்க யாராவது நினைச்சு பார்த்துருப்போமா பிரைவேட்டு ஏர்லைன்ஸ் வரும் அப்படின்னு அரசு நடத்தும் ஏர்லைன்ஸு பிரைவேட் ஏர்லைன்ஸு பிரைவேட் ஏர்போர்ட்டு யாராவது நினச்சி பார்த்துருப்பான் பிரைவேட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரும்னு ஆனால் அதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறது இந்த பாஜக அரசு அதே மாதிரி இப்போ விவசாயத்தையும் கார்பரேட் கையில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 3 வேளாண் சட்டங்களை ஏற்றிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த 3 வேளாண் சட்டத்தையும் கொண்டு வந்தால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நாம் மட்டும் முதல்ல சொல்லலை பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அகாலிதளம் அந்த அமைச்சரே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் இந்த சட்டங்கள் கொண்டு வந்தால் விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் ஒட்டுமொத்தமாக கார்பரேட் கம்பெனிகளிடம் நம்முடைய விவசாய அவங்களுடைய அவங்களுடைய நலனெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு பாஜகவுடைய சொந்த கூட்டணி கட்சியே வந்து இந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சது நம்ம மட்டும் இல்லை பாஜகவோட கூட்டணி கட்சியான அகாலிதளம் மட்டுமல்ல இன்னும் சொல்ல போனோன்னா அதிமுகவும் ராஜ்யசபா அதில் வந்து எதிர்த்து தான் பேசினாங்க இந்த சட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் தங்களுடைய வாக்கை
அந்த சட்டத்துக்கு ஆதரவாக அளித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தான் முத முதல்ல போராட்டம் நடத்துச்சு இந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து. இன்றைக்கு டெல்லியில் கிட்டத்தட்ட 1 கோடி விவசாயிகள் தலைநகரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய பேப்பர்கள், தினசரிகள்லாம் அந்த நிகழ்ச்சியை பெருசாக அது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூட இல்லை. இப்படி தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிரான இந்த போக்கை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கும். நான் இந்த 10 நாட்களாக நிறைய விவசாய மக்கள் தான் சந்தித்தேன். அவங்க சொன்ன அத்தனை நிறைய பேர் சொன்னதே வந்து இந்த 3 வேளாண் சட்டங்களை தயவுசெய்து நீங்கள் எப்படியாவது எதிர்க்க வேண்டும் என்று. விரைவில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்டு எங்களுடைய எதிர்ப்பை, நம்முடைய எதிர்ப்பை, விவசாய பெருங்குடி மக்களுடைய குரலை இருந்து கண்டிப்பாக எதிர்ப்பை தெரிவிக்கும். அதேபோல் இந்த 10 ஆண்டு கால எடப்பாடி ஆட்சியுடைய ஊழல்கள், யார் யார் எவ்வளோ ஊழல் செஞ்சு வச்சுருக்காங்க எல்லாத்தையும் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பணியை நான் மட்டுமல்ல நீங்களும் செய்ய வேண்டும். இந்த அடிமை எடப்பாடி அவர்கள் எப்பொழுது கேட்டாலும், என்ன கேள்வி கேட்டாலும், நான் ஒரு விவசாயி, நானும் ஒரு விவசாயி அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் உண்மையாகவே இவர் விவசாயியாக இருந்தால் அந்த சேலம் 8 வழிச்சாலை உங்களுக்கு தெரியும், 500,000 ஏக்கர் விவசாய நிலையங்களை அழித்து அங்கே ரோடு போடுற கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் கூட யாருக்குன்னா அவரோட சொந்த சம்பந்தி அவருக்கே. இப்படி எதற்கெடுத்தாலும் நானும் ஒரு விவசாயி, விவசாயின்னு சொல்கிறவர். இன்னொன்று சொல்லுவார், நான் படிப்படியாக வளர்ந்தவன், நான் படிப்படியாக வளர்ந்தவன் அப்படின்வார். இவர் எப்படி வளர்ந்தாருன்னு நமக்கு தெரியாதா? எப்படி வளர்ந்தார்? ஊர்ந்து ஊர்ந்து வளர்ந்தவர். இவர் டேபிள் கடையில் ஊர்ந்து ஊர்ந்து வளர்ந்தவர். இவர் அதுவும் எப்படி, யார் காலை பிடிச்சி? திருமதி சசிகலாவுடைய காலை பிடிச்சி ஊர்ந்து ஊர்ந்து வளர்ந்தவர் தான் இந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவருக்கு எப்படி பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழகமும் சேர்ந்து ஒரு தண்டனையை கொடுத்தீங்களோ, ஒரு பதிலடியை கொடுத்தீங்களோ, அதே போல் வர்ற சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் அதே தண்டனையை கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சிங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம், ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான் கேட்குறேன், அது யாராவது பதில் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போய் எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சா? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்து 3 வருடங்களாகிறது. இப்போ வரைக்கும் அவங்க எதனால் இறந்தாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? தெரியுமாம்மா. ஒரு கட்சியினுடைய தலைவர், அதுவும் ஆளும் கட்சியினுடைய தலைவர், உனக்கு தெரியுமா, ஆளுங்கட்சியினுடைய தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இறந்து 3 ஆண்டுகளாகிறது. ஆனால் இப்போ வரைக்கும் எப்படி இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க இறந்தப்போ இவங்களுடைய சாவல மர்மம் இருக்குது, அம்மாவோட சாவல மர்மம் இருக்குன்னு சொன்ன முதல் ஆள் யார்? துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்போ அவர் முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சர் பதவியை பெறணுன்னே நேராக போய் அந்த அம்மாவுடைய சமாதியில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சு வந்து, நான் அம்மாவோட ஆவியோட பேசினேன், ஆத்மாவோட பேசினேன், அம்மா சாவில் மர்மம் இருக்குதுன்னு சொன்ன முதல் ஆள் திரு ஓபிஎஸ் அவர்கள். அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட 80 நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. தினமும் அமைச்சர்கள் வெளில வந்து என்ன சொன்னாங்க, அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? அம்மா இட்லிக்கு தொட்டுக்க சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க, அம்மா பொங்கல் சாப்பிட்டாங்க எல்லாம் சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் அம்மா இறந்துட்டாங்கன்னு. நாங்கள் இப்போ வரைக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், எந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா சாவில் மர்மம் இருக்குன்னு சொன்னது ஒரு இப்போ வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா கண்டிப்பாக அவரும் இந்த
மரணத்திலே அவரும் முடந்து நம்முடைய தலைவர் அவர்கள் தான் சொல்லிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேளை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளில கொண்டு வந்து அதற்கும் நாங்கள் தான் முடிவெடுப்போம் தண்டனை கொடுப்போம் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி தமிழ்